மார்னிங் டியர் சில்ட்ரன்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு சிவிக்ஸில் டூ லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி, எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் ரூல்ஸ். இல்லையாம்மா, இந்த டூ லெசன்ஸில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த டைம் வந்துட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக, அப்புறம் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக எழுதி ஒரு நோட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும். அதனால தான் ஓகேவாம்மா, டூ லெசன்ஸ் முடிச்சிருக்கேன். டூ லெசன்ஸோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸுமே வந்துட்டு நோட்டில் எழுதி எனக்கு அனுப்பிச்சிடுங்க. கேர்ள்ஸில் கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் அனுப்புவீங்க, மற்றபடி வேறு யாருமே அனுப்புறதில்லை. சோஷியல் வந்துட்டு ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணி அதில் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் எழுதி கண்டிப்பாக எனக்கு வந்து போஸ்ட் பண்ணணும் ஓகேவாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ், நம்மளுடைய தேர்ட் யூனிட். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். சின்ன பிறந்து நம்ம இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி படிச்சுட்டே தான் வந்துருக்கோம். சின்ன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு லிட்டில் போர்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. செவன்த்தில் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. எயித்துலேயுமே நம்ம அந்த சப்ஜெக்டை வந்து படிச்சிருக்கோம். இருந்தாலும் எதுக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸ் தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உரிமைகள், அதாவது மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு மீன்ஸ் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உரிமைகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சின்னப்பிறந்தே வந்துட்டு இந்த லெசனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கொண்டு வராங்க ஓகேவாம்மா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ். இன்ட்ரொடக்ஷன், இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னென்ன இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் எந்தெந்த எதனால இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து தொடங்குச்சு, எதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற ஹியூமன் ரைட்ஸுடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பீயிங் ஹைலைட்டட். யூனிவர்சலாகவே வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு மட்டும் தனியாக, ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் தனியாக, அமெரிக்காவுக்கு மட்டும் தனியாக, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நாடுகளுக்குமே ஆன ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட். மற்றபடி வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மனித உரிமைகள் ஆணையம், அதனுடைய வேலை என்ன, அது என்ன செய்யுது, அது எதுக்காக இருக்கு அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இந்த ரெசல்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பேண்டட் ரைட்ஸ் லைக், என்னென்ன இது எக்ஸ்பேண்ட் பண்ணுது, இந்த லெசன் வந்து என்னென்ன பற்றி பேசுது அப்படின்னா, சில்ட்ரன் ரைட்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டி ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் லேபர் ரைட்ஸ் எக்ஸெட்ரா ஆல் ஆல்சோ டிஸ்கஸ் ஆகுது. இதை பற்றி எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன், வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட நமக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவாம்மா. என்ன இந்த ஹியூமன் ரைட்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க, மனித உரிமைகள் அப்படின்றது என்ன எதுக்காக அப்படின்னா, நமக்கு முன்ன மாதிரி நிறையவே வந்து இதை பத்தி படிச்சிருக்கோம். நம்ம இந்த தீண்டத்தகாதவர்கள் அமெரிக்கால ஆப்பிரிக்கால எல்லாமே பார்த்தா, இப்போ ரீசெண்டா கூட ஒரு அமெரிக்கால வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. கருப்பினத்தவரை வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு மிதிச்சு கழுத்துல மிதிச்சு இது பண்ணாங்க, அவங்களுக்காக போராடுங்க அப்படின்னு இதெல்லாம் போராட்டங்கள் எல்லாம் நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஆப்பிரிக்கால வந்துட்டு வெள்ளை இணை மக்கள், கருப்பின மக்கள் ரெண்டு பேருமே இருந்தாங்க. அது ஆட்சியில அதாவது எல்லா அதிகாரங்களையுமே இருந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த வெள்ளை இனத்து மக்கள் தான் அதிகாரங்கள்லாம் இருக்கணும், அவங்க அவங்களுடைய ஸ்லேவரி அடிமைகளாக வந்துட்டு இந்த கருப்பின மக்களை வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோரியில இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கருப்பினத்தவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு படிக்கக்கூடாது, அவங்க எந்த வேலையுமே எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையோ எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கம்மா. எல்லாமே வந்துட்டு இந்த வெள்ளை இனத்து மக்கள் தான் வந்துட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்லேவரி, பிளாக் ஸ்லேவரி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல இருந்து ஒருத்தர் வந்து போராட ஆரம்பிச்சாரு.
யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்சன் மண்டேலா அப்படின்றவர் வந்து எண்ட் ஆஃப் அப்பியார்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ட் ஆஃப் அப்பார்ட்டில என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு தான் வந்துட்டு அந்த அப்பார்ட்டி அப்படின்ற முறை அதை வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இதே தான் திரும்ப கருப்பின மக்கள் வந்துட்டு நெல்சன் மண்டேலா வந்துட்டு கருப்பின மக்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர் அவரை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணி அவரு அந்த சுச்சுவேஷன்லயுமே வந்துட்டு கொஞ்சம் எஜுகேஷன் அது எல்லாமே அவருக்கு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா இதுக்கு எதிர்த்து போராட ஆரம்பிச்சார். அவரு போராட ஒவ்வொருத்தவங்களே வந்து இது கூட சேர்ந்து போராடினாங்க. அந்த மாதிரி நம்ம காந்திஜியுமே வந்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு முறை அவர் படிக்க போகும்போது அவரையுமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு விடலை. எதுக்காக அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாத்துலயுமே ட்ரெயின் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுடைய புக்ல ட்ரெயின் டிராவல் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் டிராவல்ல கூட வந்துட்டு இந்த லாஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லதான் வந்துட்டு இந்த கருப்பின மக்கள் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளையின மக்கள் தான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இதுல எல்லாமே வந்துட்டு வெள்ளையின மக்கள் தான் இருக்கணும். சப்போஸ் கருப்பின மக்கள் டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்தா கூட அவங்க வெள்ளையின மக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட் போடி தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த தீண்டாமை இந்தியாவிலுமே வந்துட்டு இந்த கேஸ்ட் இந்த தீண்டாமை எல்லாமே வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் இதனாலதான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கான தீர்வு தான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Next, is the introduction. What are human rights? What are human rights? UNO ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. The right inherent to all human beings, regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status, everyone is entitled to their human rights without discrimination அப்படினு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டெஃபினிஷன் யுஎன்ஏ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன். என்ன இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா the human inherit all the human the rights inherit to all the human being அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹெரிட் அப்படின்னா தலைமுறை தலைமுறையா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இங்க பிறந்திருக்கோம் நமக்கு அப்படின்ற ரைட்ஸ் வந்து நம்ம அப்பா கிட்ட இருந்து நமக்கு வருது அந்த மாதிரி இன்ஹெரிட் எல்லாருக்குமே வந்து இன்ஹெரிட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிகார்ட்லெஸ் எது இல்லாம இதற்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னா ரேஸ் ரேஸ் மீன்ஸ் கலர் அப்படின்னு சொல்றாங்கலாம். இதுல எல்லா இடத்துலயுமே வந்து ரேஸ் அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரேஸ் மீன்ஸ் கலர்ஸ் அதான் நம்ம சொன்னோம். ஆப்பிரிக்கால வந்துட்டு வெள்ளையின மக்கள் கருப்பின மக்கள் ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள் ரெண்டுமே ரெண்டு பேருமே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அதுதான் ரேஸ் அப்படின்றது வந்து கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெண்டர் ஜெண்டர் ஃபீமேல் மேல் ரெண்டுமே வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி இருந்ததை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நேஷனாலிட்டி நீ வந்துட்டு அந்த கண்ட்ரியை சேர்ந்தவா நான் வந்துட்டு இந்த கண்ட்ரியை சேர்ந்தவா இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல். நெக்ஸ்ட் எதிஸ்டி மீன்ஸ் எல்லாம் ஒரு மத ரீதியாகவோ ஒரு இதா ஒரு ரீஜியன் ரீதியாகவோ ஒரு எஜுகேஷனல் ரீதியாகவோ எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் நீ மொழி மொழியினுடைய வித்தியாசம். நெக்ஸ்ட் ஒன் ரீஜியன் அண்ட் எதிர் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ரீஜன் அப்படின்னா மதம் தான் எந்த வித பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் தான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில் தேர் ரைட்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இந்த எல்லா ரைட்ஸுமே வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்கணும் அதுதான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் டிக்ளேர்டு எவ்ரி இயர் ஆன் 10th December. 10th December வந்துட்டு ஹியூமன் டே ஹியூமன் ரைட்ஸ் டேவை வந்து நம்ம கொண்டாடுறோம். October 24th UNA Day அப்படின்னு சொல்லுவாங்க.
Okay, amma, next topic, Universal Declaration of Human Rights. The Universal Declaration of Human Rights is milestone document in the history of human rights. Human Rights Declaration of Universal Declaration of Human Rights have been the milestone of the human rights have been so brought up. December 1949, as the common standard of achieving of all people and all nations, the first time it seeks out the fundamental human rights to be a universal produced, and the UDHR has been the translated into many languages. December 1949 la vachi nammude human rights universal declaration of human rights abindrada vachi pala moligalga moli peyirukanga appdi solranga. There are article 30 in universal declaration of human rights and the graduates freedom of the expression as well as civil, political, social, economical and cultural rights. These rights apply to all people irrespectively to their race, gender and nationality, as all the people are born to freedom, free and equal. Abin solranga article 30 la universal declaration of human rights abindrathu enna na guidelines kudukuraanga appadina civil la, political la, social, economical and cultural ellathilume vandu endha oru paavu paadume illama enna na paavu paadugal race, gender and nationality eduvume illama eduvume paakama ellarkume vandu rights, human rights abindrathu irukku abindrathu declare pannirukanga appdin solranga. Social, economical and cultural rights. Social, economical and cultural rights are the part of human rights law were dependent due to the aftermath of World War II. Next one, fundamental rights in India. Fundamental rights in India abina fundamental rights abina adipadai urimegal nu solranga urimegal nalai nariya vidamana urimegal vachu nammude government namak kuduthirukku adula fundamental rights is very important. Fundamental rights are right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of conscience and religion, cultural and educational rights for minorities, right to constitutional remedies. இது எல்லாமே வந்து இந்த 6 வந்து fundamental rights அப்படினு சொல்றாங்க. Right to equality. Right to equality அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டே இருந்தோம். Right to equality எல்லாரும் வந்து சமம். யாருமே வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இருக்க கூடாது. எல்லா மக்களும் வந்து சமம் அப்படினு பார்க்கறத வந்து right to equality. இந்த right to equality ல என்ன சொல்றாங்க அப்படினா it refers to equality before law and equal propagation of the law. எல்லாருக்குமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத வந்து right to equality. Prohibition and discriminations on the ground of religions, caste, race, gender or birthplace of outside and one can seek justice for the court. இந்த எதுவுமே வந்துட்டு தடையில்லை. நம்ம சொன்ன முன்ன சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே வந்துட்டு லாவுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்துட்டு லா அப்படின்றது வந்து சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரைட் டு ஃப்ரீடம் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் ஆர் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன்ஸ். என்னென்ன 6 ஃப்ரீடம்ஸ்க்கு அப்படின்ட்டு 6 விதமான சுதந்திரம் அது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா freedom to speak and expressions. என்ன பேச்சுமே அப்படின்னு சொல்றோம். என்ன வேணுமானாலும் நம்ம பேசுறதுக்கான உரிமை வந்துட்டு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Freedom to assemble peaceful without arms. ஒரு இடத்துல வந்துட்டு அசம்பிள் ஆகிறதுக்கு நமக்கு எந்த ஒரு அதாவது எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நமக்கு வந்துட்டு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ் அசோசியேஷன்ஸ் நமக்கு தேவையான அசோசியேஷன்ஸ் யூனியன்ஸையும் வந்து நம்ம உருவாக்க நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. ஃபார்ம் பண்ண நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிசைட்ஸ் அண்ட் செல்டர் அபவுட் இன் இந்தியா. நம்ம வந்து எங்க வேணா இருக்கலாம். இந்தியாவில் எங்க வேணா வீடு கட்டவோ எங்க வேணா ஷெல்டர் பண்ணவோ நமக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
freedom to move freely through the territories of India. Territories அப்படின்னா நம்முடைய மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற ஸ்டேட்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம போறதுக்கு நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. அதாவது நம்ம இந்திய வரைபடத்திற்குள் நம்ம எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆஃப் கேரி எனி த ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். நம்ம எந்த விதமான தொழிலையோ ப்ரொஃபஷனையோ பிஸ்னஸையோ எது வேணுமானாலும் தொடங்குறதுக்குரிய உரிமை வந்துட்டு நமக்கு இருக்கு. இந்த ஆறுமே வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன். எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா அடிமைத்தனம். இந்த சிறு ஒரு ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைவான சேலரியை வந்து கொடுத்து அதிகமான விலை வாங்குவாங்க. இது எல்லாமே வந்துட்டு அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றோம். இந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்காக கொண்டு வந்த பார்த்து தான் வந்துட்டு ரைட் எகைன்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அகைன்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years of the age in mines, factories or other occupations. 16 வயதுக்கு உட்பட்டவங்களை வந்து 14 வயதுக்கு உட்பட்டவங்களை வந்துட்டு எந்த வித மைண்ட்லேயோ ஃபேக்ட்ரிஸ்லேயோ எதுவுமே வந்துட்டு வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரைட் டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் கன்சைன் அண்ட் ரீஜியன். எந்த விதமான மதத்தையும் நாம் பின்பற்றலாம். இந்து மதத்தை பின்பற்றுறவங்களும் நமக்கு இருக்காங்க, கிறிஸ்டியனிட்டியை பின்பற்றுறவங்களும் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் அந்த மதத்தை பின்பற்றுறவங்களும் வந்துட்டு நம்ம மதத்தில் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு நம்மளை நாட்டில் வந்துட்டு இது இந்து நாடாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு ஒன்றா மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ரீஜியன் ஃப்ரீடம் ஆஃப் கன்சர்ன் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மதத்தையும் மதிக்கணும், எல்லா மதத்தையும் வந்துட்டு நம்மளுடைய மதத்திற்கு இணங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த வித இப்போ வந்துட்டு சிறுபான்மையர்கள் கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் தொடங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, சில சலுகைகளும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இந்த சிறுபான்மையர்களும் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் தொடங்கலாம், இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு அசோசியேஷன் தொடங்கலாம், அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய கல்ச்சரில் அவங்களுக்கு தேவையான பாரம்பரியத்தை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்கூலில் வந்துட்டு எந்த ஒரு ரீஜியனுமே வந்துட்டு டாமினேஷனோ இல்லை எக்ஸ்பிளேஷனோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்லையாகட்டும் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லையாகட்டும் அவங்கவுங்களுக்கு தேவையான ரீஜியனை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படின்றது என்ன அப்படின்னா சட்டத்தின் முன் எந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தீர்வு அப்படின்றது இருக்கும். அதுதான் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆறு இந்த எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்குது. இந்த ரைட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்காதப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கோர்ட்கிட்ட போவோம். அந்த கோர்ட்டுக்கும் சட்டத்திற்குமே ஆன ஒரு ஆறு ரெமெடிஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரெமெடிஸ் அப்படின்னா தீர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த பிரச்சனைகள் இந்த ஆறு இந்த அஞ்சு இதுலேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கிறது தான் வந்து லாஸ்ட் ஒன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹாபிடேஷன், கோவாரண்டோ, சரண்டர் அப்படின்ற ஐந்து வகையான ரெமெடிஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இது இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு இது எல்லாமே ப்ரீஃபாக கொடுக்கல. அதாவது நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க போகிறேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சிக்ஸ்த்தில் கொஞ்சம் பார்த்தோம், செவன்த்தில் கொஞ்சம், எயித்தில் கொஞ்சம், இப்போ நைன்த்தில் வந்துட்டு இவ்வளோ ப்ரீஃபாக உங்களுக்கு கொடுக்கல. வாட் இஸ் வாட் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. டென்த்தில் போகும்போது இந்த ஒவ்வொன்றத்துக்கு கீழேயுமே என்னென்ன வருது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன இந்த ரெமெடிஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம் சட்டத்தின் முன்ன நம்ம எல்லாருமே சமம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டோம். அது எப்படி சட்டம் நிரூபிக்குது அப்படின்னா இப்போ முன்னையே பார்த்துருப்போம் நிறைய சினிமாஸ்லாம் கூட வரும் 24 hours வந்துட்டு நீங்கள் கூட வந்துட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு
பண்ற ஒரு சட்டத்தின் கீழே தான் வருது. யாராச்சும் ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க இந்த ஊர்லயே இல்லாம எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற வழக்கின் கீழே பதிவு செஞ்சோம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்துட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இந்த கோவா ரெண்டோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.